அவை மண்ணென்பது தாரா, இறைவனே மனிதனை இப்பூவி வந்துள்ளார் என்பதை உணர்த்தாரா? எந்த யுகத்திலும் இருந்த அரக்கன் இறைவனை மதிக்கவில்லை, திரேதாயுகத்திலே வேலினால் வென்றாய் என்றவன் சூரனம்மா. திரேதாயுகத்திலோ தம்பியால் வென்றாய் என்றான் ராவணனே. துவாபர யுகத்தில் கண்ணனை பார்த்தவன் மாயாவி என புகன்றான். கந்தனும் ராமனும் கண்ணனும் அன்று அரக்கரை அழித்தது போல் இந்த யுகத்தினில் யாரை அழித்தார் என்பதை சொல்லுங்கப்பா. அந்த யுகத்து அரக்கர் தமக்கு உடல் உண்டு என் மகளே, இந்த யுகத்து அரக்கன் தமக்கு உடல் இல்லையம்மா. மக்களின் மனதில் மறைந்து இருந்து மாயை புரிகின்றான், இவனை வீழ்த்த அம்பு தடிகள் அவசியம் இல்லையம்மா. இந்த கலியன் எப்படி அழிவான் என்பதை சொல்லுங்கப்பா. அந்த அரக்கனை அழித்திட ஐயா ஆயுதம் எடுத்தாரா? வம்பு கலியின் வக்கிர புத்தியை அன்பால் கரைத்திடவும், பொறுமையை வீதைத்து தருமப்பயிரை தானாய் வளர்த்திடவும், அருளி செய்தார் ஐயா அதையை அன்பர்கள் செய்ய வேண்டும். மக்கள் மனம் வைத்தால் மாயை தானாய் ஒழிந்து விடும். இப்படி சொன்னால் சின்னப்பெண் எனக்கு எப்படி புரியும் அப்பா? ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்லிட வேண்டும் அப்பா. நல்லது மகளே, விரிவாய் சொல்வேன் நீயும் கேளம்மா. மாயை இல்லாத மனிதன் இன்று மண்ணில் இல்லையம்மா. மாயக்கலியை மாய்த்திட ஆயுதம் மூன்றுண்டு என் மகளே, அதைத்தான் ஐயா நமக்கு தந்தார், அதையும் கேளம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.